ஹாய் கைஸ், இந்தியாவின் சிறப்பு வாய்ந்த யூனியன் பிரதேசமான சண்டிகரில் இருக்கோங்க. நான் ஏன் சிறப்பு வாய்ந்த யூனியன் பிரதேசம்னு சொல்கிறேன்னா, இந்த ஒரு யூனியன் டெரிட்டரி ரெண்டு ஸ்டேட்டுக்கு கேபிட்டலாக இருக்குது. ஒரு யூனியன் டெரிட்டரியாக மட்டும் இல்லாமல் ரெண்டு ஸ்டேட் கேபிட்டல், பஞ்சாப்க்கும் கேபிட்டல் சண்டிகர் தான், ஹரியானாக்கும் கேபிட்டல் சண்டிகர் தான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஸ்பெஷலான பிளேஸில் தான் நம்ம இருக்கோம். லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, மதுரையிலேருந்து சண்டிகர் ரெண்டு பிளாக்காக பார்த்துருப்பீங்க. மதுரையிலேருந்து சண்டிகர் எக்ஸ்பிரஸில் சண்டிகர் வந்திருக்கும். சண்டிகர் ஃபர்ஸ்ட் டைம்ங்க நான் வரது. இன்றைக்கி வந்து ஒரு நாள் இங்கே ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். இந்த ஒரு நாளை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு ஒரு சில பிளேசஸ்லாம் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். நான் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் தங்கியிருக்கிற இடத்துலேருந்தே தான் இன்ட்ரோ ஸ்டார்ட் பண்ணுறேன். ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து, சண்டிகர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பக்கத்துலேயே இருக்கக்கூடிய தாரியா அப்படிங்கிற ஒரு ஏரியா, தாரியா ஏரியா ரைமிங்காக வருது பாருங்களேன். ஸோ அந்த ஏரியா என்னென்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோட்டல்ஸாக தான் இருக்கும். தங்குற ஹோட்டல், சாப்பிட்ற ஹோட்டல்ஸ்னு லைனாக நிறையா இருக்கும். ஜஸ்ட் ஒரு 500 மீட்டர்ஸ் தான், அப்படியே ஃபுல்லாக டஸ்ட்டு, பயங்கர டஸ்ட்டான ஒரு ஏரியா தான் இது. ஒரு 500 மீட்டர்ஸ் நீங்கள் நடந்து வந்தால் போதும், அந்த ஏரியாவுக்கு நம்ம வந்துடுவோம். பயங்கரமான வெயிலுங்க, அதை காட்டணும் தான் இன்ட்ரோ இங்கேருந்து ஆரம்பிக்கிறேன். அனல் காற்று, நேற்று எப்படி ட்ரெயினில் வரும்போது அனல் காற்றுலாம் இருந்துச்சுன்னு சொன்னால், அதே மாதிரி தான் இங்கே ஒரு 12 மணி ஆகுது. இப்போயே பார்த்தீங்கன்னா ஒரு 40°C இங்கே. ஸோ இதோடு தான் நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு லஞ்சு முடிச்சிடலாம், மார்னிங்லேருந்து சாப்பிடவே இல்லை. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் ப்ளஸ் லஞ்சாக ஒரு பிரஞ்சை ஒரு முடிச்சுட்டு ஒரு நல்ல பஞ்சாபி தாபாவில், இங்கே வந்து தாபா தாபா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய இடத்துல பஞ்சாபி தாபா பற்றி. ஸோ நம்ம பஞ்சாபிக்கே வந்துட்டோம். ஸோ அப்படி ஒரு நல்ல தாபா போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் என்னென்ன ப்ளேஸஸ்லாம் இன்றைக்கி பார்க்க போகிறோன்னு இந்த ப்ளாகில் பார்த்துடலாம். எங்கே நீங்கள் போனாலும் தாபா தாபா தாபான்தான் சாப்பிட்ற ரெஸ்டாரண்ட் பேர்லாம் போட்டிருக்கோம். ஸோ அப்படி நாங்கள் போயிட்டு இருந்தபோது ஹரிஸ் தாபா அப்படின்னு ஒரு இடம் பார்த்தோம். உள்ளே நல்லா டீசெண்டான ரெஸ்டாரண்ட் மாதிரி இருந்துச்சு. சரி, அதெல்லாம் இங்கே சாப்பிட்லான்னு டிசைட் பண்ணியிருக்கோம். ஸோ பஞ்சாபி தாபா வரைக்கும் வந்திருக்கிற நாங்கள் ட்ரை பண்ண போகிறது ஒரு பஞ்சாபி தாலி தான். பஞ்சாபி தாலினா பஞ்சாபி மீல்ஸு. ஸோ அதில் என்னென்னலாம் வருது, டேஸ்ட்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பஞ்சாப் வரைக்கும் வந்துட்டு லாஸ்ட் டைம் அமிர்த்சர்லேயே ட்ரை பண்ண முடியலேன்னு இருந்தேன். இந்த வாட்டி நம்ம சண்டிகரில் ட்ரை பண்ணி பார்ப்போம். பிரேக்ஃபாஸ்ட் டைமில் வந்திருந்தால் இந்த பராத்தாலாம் ட்ரை பண்ணியிருக்கலாம், அதெல்லாம் தான் இங்கே வந்து நல்லாயிருக்கும். நாங்கள் வந்து லன்ச் டைமில் வந்துட்டோம். ஸோ அந்த ஸ்பெஷல் தாலி 170 ருபீஸ் ஸ்பெஷல் தாலி தான் சொல்லியிருக்கு. அண்ட் நாங்கள் ஆர்டர் பண்ண பஞ்சாபி ஸ்பெஷல் தாலி வந்துருச்சுங்க. நான் கூட 170 அதிகமான ப்ரைஸ்க்கு ஆர்டர் பண்ணிட்டோமோன்னு நினச்சேன், ஆனால் வெரைட்டியாகவே நிறையா கொடுத்துருக்காங்க. சாவல், அதாவது ரைஸ்லேருந்து ஆரம்பிக்குது. அப்புறம் இது வந்து ஒரு பொட்டேட்டோ மட்டர் கிரேவி, அதாவது பொட்டேட்டோ பட்டாணி கிரேவி. இது வந்து ராஜ்மா, இது பன்னீர் மசாலா, ரைத்தா, ரெண்டு ரொட்டி, பப்பட்டு, சாலடு. சூப்பராக இருக்குது, நிறைய ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க. டேஸ்ட் வைஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அண்ட் லாஸ்டில் பார்த்தீங்கன்னா, இது கூடவே ஸ்வீட்டு குலோப் ஜாமுனும் கொடுத்தாங்க. ஒரு அருமையான லஞ்சு சாப்பிட்டு முடிச்சிருக்கோங்க. செம்ம ஒர்த்துங்க, 170 ருபீஸ்க்கு ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட்ஸ் டைப்பில் டீசெண்டான ஒரு பஞ்சாபி தாலி ஒரிஜினல் ஸ்டைல்லேயே நம்ம சாப்பிட்ருக்கோம். இப்போ நம்ம சவுத் இந்தியா சைட்லாம் பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன் தாலின்னு ஒன்று கிடைக்கும். பட் அதில் கொஞ்சம் சின்ன ஒரு மிக்ஸ்அப் இருக்கும், நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்றுவாங்க. பட் இங்கே இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரிஜினலாக அவங்க எப்படி கொடுக்குறாங்களோ அதே மாதிரியே இருக்கும். என்ன, அந்த பட்டர் தான் கொஞ்சம் ஜாஸ்தி யூஸ் பண்ணுவாங்க. அவங்க ப்ரிப்பேர் பண்ணுற எல்லா இடத்துலையும் அந்த பட்டர்னு யூஸ் பண்ணுறதுனால ஒரு லெவலுக்கு மேலே அது தகட்டிடுது. எக்ஸ்ட்ரா ரொட்டிலாம் கூட கொடுத்தாங்க, நான் தான் வந்து சாப்பிடல. பட் அவங்க கேட்டாலும் கொடுக்குறாங்க, அன்லிமிட்டட் தான் அந்த 170க்கு. இன்றைக்கி சண்டிகர் எக்ஸ்ப்ளோரிங்கில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற இடம் சண்டிகருடைய ஃபேமஸ் ராக் கார்டனுங்க. ராக் கார்டன் இங்கேருந்து ஸ்டேஷன்லேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஆட்டோவில் தான் போகிறோம், ஏன்னா இங்கே வந்து ஜாஸ்தி பஸ்ஸஸ் நான் பார்க்கவே இல்லை, லோக்கல் பஸ்ஸஸ். ஸோ அது ரேராக தான் இருக்கும் போல். நம்மளுக்கும் பார்த்திங்கன்னா இந்த வெயிலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஆட்டோ ப்ரிஃபர் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. இங்கே இந்த எலக்ட்ரிக் ஆட்டோஸ்லாம் ஓடும். ஸோ அவங்க ரீசனபிளாக தான் சார்ஜ் பண்ணுவாங்க. எவ்வளோ கேட்குறாங்கன்னு பார்க்கலாம். கொஞ்சம் தூரத்தில் பார்த்திங்கன்னா நாங்கள் ஸ்டேஷன்கிட்டே வந்துட்டோம். ஸ்டேஷன்கிட்ட வந்தோடனே ஒரு பஸ்ஸு பார்த்தோம், அதுதாங்க சண்டிகர் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன். சண்டிகருக்குனே தனி டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் இருக்குது. அண்ட் அதுவும் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஏசி பஸ்ஸஸாக தான் இருக்குது.
இப்போதான் ஒன்று போச்சு, அடுத்து ஒன்று வருது, அதுக்கு பின்னாடியும் ஒன்று வருது, அதுவும் ஏசி பஸ் தான். ஸோ பஞ்சாப் டிரான்ஸ்போர்ட்டோ ஹரியானா டிரான்ஸ்போர்ட்டோ இங்கே இன்வால்வ் பண்ணிக்க மாட்டாங்க போல். சண்டிகருக்குன்னு தனி டிரான்ஸ்போர்ட் இருக்குது. இங்கே ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பஸ் சர்வீஸ் நிறையாவே இருக்குதுங்க. நாங்கள் தான் வந்து எங்கள் ஏரியாவில் பார்க்கல போல். இப்போ பாருங்கள் எலக்ட்ரிக் பஸ்லாம் கூட வச்சுருக்காங்க. அதை தாண்டி ஏர்போர்ட் ஷட்டில் சர்வீஸ்லாம் கூட இங்கே இருக்குது. ஆப்போசிட்லேயே ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்லேயே ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. இந்த பஸ் தான் ஏர்போர்ட் ஷட்டில் பஸ்ஸுங்க. சிடியூ சண்டிகர் டிரான்ஸ்போர்ட் அண்டர்டேக்கிங். நான் கார்பரேஷன் சொல்லிட்டேன், பட் அது சண்டிகர் டிரான்ஸ்போர்ட் அண்டர்டேக்கிங். இது பார்த்தீங்களா கொரோனா பஸ்ஸு, லோ ஃப்ளோர் கொரோனா பஸ்ஸு. ஒரு 10 நிமிஷம் ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ணி பார்த்தோங்க. ஒரு 5-6 பஸ் வந்துச்சு. ஆனா எல்லா பஸ்லயும் பாத்தீங்கன்னா இது ராக் கார்டன் போகாது, ராக் கார்டன் போகாது, பின்னாடி பஸ் வரும், பின்னாடி பஸ் வரும்ன்றாங்களே தவிர பஸ் வரவே இல்லை. எங்களுக்கு கடுப்பாயிடுச்சு, வெயில் வேற அனலா கொதிக்குது. சரி ஓகேன்னு சொல்லி ஒரு எலக்ட்ரிக் ஆட்டோவில் பேசி போய்கிட்டு இருக்கோம். இங்கேருந்து ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ராக் கார்டன் 6 கிலோமீட்டர் சொல்லியிருந்தால, ஸோ அதுக்கு 150 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க ரெண்டு பேருக்கும் சேர்த்து. எப்போவுமே நார்த் இந்தியா பக்கம் வந்து இந்த மாதிரி எலக்ட்ரிக் ஆட்டோ பேட்டரி ஆட்டோலாம் பார்த்தா எனக்கு ஒரே ஒரு ஏக்கம் தாங்க. எப்போ இந்த மாதிரிலாம் தமிழ்நாடு பக்கம் வரப்போகுதுன்னு. ஏன்னா இந்த மாதிரி ஆட்டோஸ்லாம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பொல்யூஷன் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், ஓட்டுற டிரைவர் நாங்களுக்கும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், ட்ராவல் பண்ணுற பேசஞ்சர்ஸ்க்கும் காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும். நம்ம இருந்த தாரியாங்கிற இடம் தாங்க ரொம்ப பொல்யூஷனாக டஸ்டாக இருந்துச்சு. பட் அதை தாண்டி இங்கே இன்டீரியர் சண்டிகருக்குள்ளே வந்ததுக்கப்புறம் செம்ம சூப்பராக இருக்குது பாருங்களேன். ரோட்ஸ்லாம் ஒரு டிஃப்ரெண்ட்டான சிட்டி. சண்டிகரோடைய டிசைனே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒரு சிட்டி டிசைனு. நான் வந்து அதை எக்ஸ்ப்ளோரிங்லாம் முடிச்சுட்டு ரூமுக்கு போய் மேப்போடு காட்டுறேன். சிட்டிக்குள்ள ரோட் டிசைனிங் பாருங்களேன், காரு பைக்கு ஆட்டோலாம் போகிறதுக்கு ஒரு லேனு, சைடில் போல்ஸ் போட்டு தனியாக சின்னதாக ஒரு லேன் இருக்குது பார்த்தீங்களா, அது சைக்கிளிஸ்ட்காக. சிட்டிக்குள்ளே பாருங்களேன் டீர் கிராசிங் போர்டெலாம் வச்சுருந்தாங்க. ஸோ சைடில் நம்ம பார்க்குறது எல்லாம் சின்ன ஃபாரஸ்ட் ஏரியா போல். நம்ம சென்னை ஐஐடிக்குள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன காடு மாதிரி இருக்கும்ல, அதுக்குள்ளே மானெலாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இங்கே சண்டிகர்லேயும் போல். டாட்டா அழகாக ஒரு 20 மினிட்ஸில் வந்துட்டோம். இதுதான் ராக் கார்டன் என்ட்ரன்ஸுங்க, அதாவது இது வந்து பார்க்கிங் ஏரியா. நம்ம அதை தாண்டி உள்ளே போனோம். மேக் சந்த்ஸ் ராக் கார்டன் ஆஃப் சண்டிகர், அதுதான் வந்து ஃபுல் பேர். ரொம்ப ஃபேமஸானதுங்க. நாங்கள் வர வழியில் கூட ஆட்டோ டிரைவர் அண்ணன் வந்து சொல்லிட்டு இருந்தார், இந்த மாதிரி ரொம்ப சூப்பரான ஒரு பிளேஸ்க்கு போயிட்டுருக்கீங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தார். ஸோ அதனால தான் ஃபஸ்ட் பிளேஸ் கரெக்டாக தான் செலக்ட் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். உள்ளே போய் விசிட் பண்ணுவோம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். விசிட் பண்ணுறதுக்கு டிக்கெட் இருக்குங்க, டிக்கெட் வாங்கிட்டு தான் உள்ளே போகணும். என்ட்ரி டிக்கெட் இருக்குது. அடல்ட் டிக்கெட் வந்து 30 ருபீஸ், 3 to 10 இயர்ஸ் சில்ட்ரனுக்கு 10 ருபீஸ். ஸோ எனக்கும் ரஃபீக் ப்ரோக்கும் சேர்த்து 60 ஆச்சு. ஸோ இந்த ராக் கார்டனை உருவாக்குன ஒரு பேர் தான் நேக் சந்த். ஸோ அவர் பேர் தான் வச்சுருக்காங்க. டைமிங் பாருங்கள், சம்மருக்கு ஒரு டைமிங், வின்டருக்கு ஒரு டைமிங். சம்மருக்கு மார்னிங் 9 to 7, வின்டரில் வந்து ஈவினிங் 6:00 க்ளோஸ் ஆகிடும். அண்ட் என்ட்ரி சார்ஜஸ் ஆல்ரெடி பார்த்துட்டோம். கேஃபிடேரியா இருக்குது. போகிறோம், வாங்க போகிறதானா தண்ணி பாட்டிலுங்க. எது கிடைக்குதோ இல்லையோ, தண்ணி இருந்தால் போதும்னு தோணுது இந்த வெயிலுக்கு. அதுவே பாருங்களேன் ஒரு சமயம் வந்து லொக்கேட் ஆகிருக்கு, ஏதோ குகைக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. இதில் எங்கே இருக்கு? கேஃபிடேரியா டாய்லெட்டு. ஓகே, ஓ சூப்பருங்க. இங்கே பாருங்கள், க
கேன்டீன் லொக்கேட் ஆகிருக்க இடமே செம்மையாக இருக்குது. இது கேன்டீனு, அந்த இடத்துல வந்து டாய்லெட்ஸ் இருக்குது. அந்த ராக் கார்டனோட ஒர்க்கு பார்த்தீங்கன்னா இங்கேருந்தே ஸ்டார்டிங்கிலேருந்தே ஆரம்பிக்கிறாங்க போல். எல்லா விஷயமுமே இந்த சைன் போர்ட்ஸ் கூட பார்த்தீங்கன்னா அப்படியே ராக்ல செஞ்சது தான். வால் டிசைன்ஸ் கூட எல்லாமே ராக்கு தான். அப்புறம் அந்த கேஃபிடேரியா பில்டிங்கும் ராக்கு தான். கடையில் தண்ணி பாட்டிலெலாம் விற்கிறாங்க தான், ஆனால் இங்கே ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டியும் தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கேயே பிடிச்சிக்கிட்டோம். ராக் கார்டன் அ ஃபேண்டசி கிரியேட்டட் பை நிக் சந்த், டெடிக்கேட்டட் டு த ஸ்பிரிட் ஆஃப் கிரியேட்டிவிட்டி பை த பீப்புள் ஆஃப் இந்தியா. பாருங்களா, 1988 இதை வந்து பண்ணியிருக்காங்க, ஓப்பன் பண்ணியிருக்காங்க. டிக்கெட்டை காமிச்சு அப்படியே உள்ளே வந்தோன்னா ஒரு வாக்கிங் ஏரியா மாதிரி. ராக் கார்டனுடைய மெயின் தீமே என்னென்னா எல்லாமே ராக்குங்க. இதெல்லாமே ராக்கில் செஞ்சது தான். ஏதோ மரக்கிளை மாதிரி இருக்கும், மரத்தில் செஞ்சது மாதிரி இருக்கும், ஆனால் எல்லாமே ராக்கு தான். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஏதோ டைல்ஸ், செராமிக் டைல்ஸ் மாதிரி இருக்கு. வெறும் ராக் மட்டும் இல்லை சொன்னாங்க, இது என்ன பாட்டில் செஞ்சது. இதுக்குள்ள இங்கெல்லாம் தண்ணி இருக்கும் போலங்க. இப்போ தண்ணியவே காணோம், சம்மர் டைம்னால தண்ணி இங்கே கூட இல்லை போல. ஒரு தண்ணியெலாம் இருந்தால் இந்த ஏரியா பார்க்க செம்மையாக தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. இதோ இதெல்லாம் வந்து ஒரு குளம் மாதிரி, சின்ன குளம் மாதிரி. இதோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபால்ஸ் மாதிரி தண்ணி வரும் போல். அந்த மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்காங்க இனிஷியலாக, இப்போ அதெல்லாம் எதுவுமே இல்லை. என்னங்க ஒரு பயங்கரமான பிளேஸுன்னாங்க, ஆனால் ஆரம்பமே கொஞ்சம் ஏமாற்றமாக தான் இருக்குது. போகலாம், போக போக வந்து ஏதாச்சும் நல்ல சூப்பரான ஸ்பாட் இருக்கான்னு பார்க்கலாம். அடுத்து அங்கே ஏதோ கிளாஸ் மாதிரி இருக்குது. கிளாஸ்க்குள்ளே என்ன இருக்கும், இதெல்லாம் ராக்லேயே செஞ்சதுங்க. இந்த இடம் என்னங்கிறதே கீழே ஏதோ எழுதி வச்சுருக்காங்க பாருங்கள், இதை பார்த்தா தான் தெரியுது. ஹட்வேர் நேக் சந்த், மிஸ்டர் நேக் சந்த் மேட் மாடஸ்ட் பிகினிங்ஸ். தோ இந்த ராக் கார்டனில் அவர் ஸ்டார்டிங்கில் செஞ்ச அந்த ராக் சிலைங்க எல்லாம் இந்த ஒரு ஹட்டில் இருந்தால் செஞ்சாரா, ஹட்டு மாதிரி இருந்திருக்கு அந்த காலத்தில். ஓ சூப்பருங்க, இந்த இடம் நல்லாயிருக்கு. அப்படியே குறுகலாக போகிற பாதை, அது எப்படி இருக்குது பாருங்களா, அப்படியே சுற்றி ராக் மவுண்டன்ஸ் மாதிரி செம்மையாக இருக்குது. வந்ததுலேருந்து இந்த இடம் தாங்க பார்க்க கொஞ்சம் ஒர்த்தாக இருந்திருக்கு. இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான லொக்கேஷனில் சண்டிகர் பற்றின ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்ப்போம். பெயர் காரணம், சண்டிகர் அப்படிங்கிற பேர் இந்த ஊருக்கு எப்படி வந்துச்சு. இந்த ஊரில் வாழ்ந்த சாமியாக சந்தி தேவி அப்படிங்கிற கடவுளை இந்த மக்கள் பார்க்குறாங்க. சந்தி தேவி வாழ்ந்த இடம், ஸோ கர்னா வாழ்ந்த இடம் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதனால தான் சண்டிகர்னு ரெண்டு பேரையும் சேர்த்து சண்டிகர் அப்படிங்கிற பேர் இந்த ஊருக்கு வந்துச்சு. என்னது இது, இங்கே ஏதோ பெயிண்டிங் இருக்கோ படுத்துட்டு இருக்காரு, ஒரு வேளை வரைவார் போல, டயர்ட்னஸில் படுத்துட்டு இருக்காரு போல. ஓ இங்கே இருக்காங்க. ஓ சூப்பருங்க, நம்ம போய் உக்காந்தா வரைஞ்சி தருவாங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் செமையான ஒரு ஆர்ட் தாங்க, நம்மளால் நினச்சா வரைய முடியுமா சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு இங்கேயும் தண்ணியெலாம் தான் வந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. இப்போ இப்படி தண்ணி வரும்,
அப்படியே வந்து அப்படியே போது பாருங்கள், ரிவர் மாதிரி போதா, எங்கேயுமே தண்ணி இல்லை. சம்மர் இந்த இடம்லாம். நான் ஃபோட்டோஸ்லேயும் வீடியோஸ்லேயும் வேறு மாதிரி பார்த்தேங்க, கடைசியில் இங்கே வந்து பார்த்தா ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்குது. இந்த இடம் ஃபுல்லாக தண்ணியாக தான் இருக்கும், மேலேருந்து அப்படியே கொட்டும், ஃபால்ஸ் மாதிரி அப்படியே செம்மையாக கொட்டும். அதை தான் நான் பார்த்துருக்கேன், அந்த சைடில் கூட நான் முடிஞ்சால் ஃபோட்டோ போடுறேன். அப்படி இருக்கும்னு நினச்சி வந்து ஏமாற்றமாக போச்சு. இது ஆக்சுவலி ஆர்டிஃபிஷியல் தானே, அவங்களே நினச்சா திறந்து விடலாம். நேச்சுரலாக இருந்தால் கூட ஒத்துக்கலாம், சம்மர் சீசனில் ரிவரில் தண்ணி இல்லைன்னு. பட் இது ஜஸ்ட் ஆர்டிஃபிஷியல் தான், அவங்களே திறந்து விடலாம். பட் அதுக்கே தண்ணி இல்லை போல. இங்கே சும்மா அப்படியே கடலை மட்டும்தான் பார்க்க போகிறோம் நினைக்கிறேன். இன்றைக்கி ராக் கார்டன், ராக் கார்டன்னு மொத்தமாகவே இந்த பிளேஸை வந்து நாட் ஒர்த்துன்னு சொல்ல மாட்டேன். நம்ம தப்பான டைமில் வந்துட்டோம், நம்ம வந்து கரெக்டாக மே மாதம் பயங்கரமான வெயில் டைமில் வந்துட்டோம். ஸோ அதனால தான் நமக்கு ஏமாற்றமாக போயிடுச்சு. மேபி வின்டர் சீசன், ரெய்னி சீசன்லலாம் வந்தால் இது கொஞ்சம் பங்கமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து இந்த ஸ்பாட்டை பாருங்களேன், அடாடா செம்மையாக இருக்குது. அகெயின் இந்த சைடில் எல்லாம் தண்ணி வரப்பாத அப்படியே போய் அங்கே சேர்ந்துடும். செம்மையாக இருந்துருக்கோங்க, நினச்சி பார்க்கும்போதே செம்மையாக இருக்குது தண்ணி வந்திருந்தா. ராக் கார்டன் வந்ததில் இன்றைக்கி நடந்த ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, பயங்கரமான வெயில் டைமில் நாங்கள் வந்துட்டோமா, உள்ளேயும் வந்து வெயிலில் நடக்கணுமோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் உள்ளே பார்த்தீங்கன்னா சுற்றி சுற்றி மரங்கள், சுற்றி சுற்றி பார்த்திங்கன்னா அந்த ராக்கை வச்சு கட்டின வால்ஸு, அது எல்லாமே இருக்கிறதுனால வெயிலே ஜாஸ்தி நம்ம மேலே படாது. ஒரு நிழலாக தான் வாக் பண்ணுற மாதிரி இருக்கும், அது ஒரு நல்ல விஷயமா இருக்குது இன்றைக்கி, அவ்வளோதான். அடுத்து இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வேறு லெவல் பிளேஸு. ஃபுல்லாகவே இங்கே ஆரம்பித்து அந்த லாஸ்ட் வரைக்குமே ஒரு நீர்வீழ்ச்சி மாதிரி தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்கும். எல்லா இடத்துலையுமே நான் வந்து சைடில் ஒரு ஃபோட்டோ போடுறேன். நாங்கள் எதிர்பார்த்ததே சைடில் இருந்த ஃபோட்டோ, ஆனால் இப்போ நேரில் நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இது தான். இந்த இடம் பாருங்களேன், நம்ம ஏதோ டிராகன் கார்ட்டூன்லாம் பார்த்த மாதிரி இருக்குது. சூப்பராக கட்டி வச்சுருக்காங்க, சூப்பராக செஞ்சு வச்சுருக்காங்க. ஆனால் நம்ம வந்தது ராங்கான டைமு. பா எல்லாம் பார்க்க செம்மையாக தாங்க இருக்கு. இந்த இடத்த நான் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கூகுள் மேப்ஸில் இந்த இடத்த போட்டு ரிவ்யூஸ்லாம் பார்த்தேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லாருமே செம்ம ஒர்த்தான ஸ்பாட்டு, செம்ம சூப்பரான ஸ்பாட்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ அதை நம்பி தான் நான் வந்தேன். பட் என்னென்னா அவங்க போட்டிருந்தது எல்லாமே ரிவ்யூஸ் வந்து அவங்க மான்சூன் டைமில் வந்திருப்பாங்க, மேபி அப்போ வந்து செம்மையாக சூப்பராக இருந்திருக்கும். ஃபேஸ் 1 கேஃபிடேரியாவிலேருந்து இப்போ ஃபேஸ் 3 கேஃபிடேரியாவுக்கு நம்ம வந்தாச்சு. இந்த இடம் வந்து பாருங்களேன் ஒரு கேலரி மாதிரி இருக்குது. அப்படி இந்த பக்கம் வந்து இது கேஃபிடேரியா. அண்ட் இந்த ஃபேஸ் 3ல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஃபிஷ் அக்வாரியம் மாதிரி, ஒவ்வொரு டேங்க்லேயும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் இருக்கு. இந்த எக்ஸிபிஷன்லாம் போனோம்னா ஒரு சீக்ரெட் ஹவுஸ் ஒன்று இருக்கும், உள்ளே போனால் வெளியில் வர வழி எதுன்னே தெரியாமல் ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கும், கண்டுபிடிச்சி நம்ம வெளில வர மாதிரி இருக்கும். அப்படி போய்கிட்டு இருக்குங்க, நாங்களும் சுத்தம் சுத்தம் சுற்றிட்டு இருக்கோம், வெளியில் போகிற வழி எங்கன்னு தெரிய மாட்டேது. ஆ எக்ஸிட் வந்துடுச்சு அப்பா, ஃபைனலி கண்டுபிடிச்சாச்சு. ஃபைனலி ஆமாம், வெளில வந்தால் போதுண்டாங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆக்சுவலி நம்ம இப்படி தாங்க உள்ளே போனோம், இதுதான் என்ட்ரி. இப்படி போய் உள்ளே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு பக்கத்துலேயே எக்ஸிட் டோர் இருக்குது. சூப்பருங்க, போங்க. கடைசியில் நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டாக போயிடுச்சு. கடைசியில் ஈவினிங் டைம்லாம் இங்கே வரலாம், செம்ம சூப்பராக இருக்கும், நல்லா ரிலாக்ஸாக. நீங்கள் குழந்தைங்கள்லாம் கூப்பிட்டு வந்தீங்கன்னா ஜாலியாக அப்படியே உள்ளே ஒரு பிக்னிக் ஸ்பாட் மாதிரி ஒரு சுற்று சுற்றிட்டு, கால் வலிக்க வலிக்க சுத்த சுத்தன்னு சுற்றிட்டு வெளியில் வந்துக்கலாம். இந்த ராக் கார்டன் தவிர சண்டிகரில் இன்னொரு கார்டன் ரொம்ப ஃபேமஸானதுங்க, ரோஸ் கார்டன். பட் அங்கே பார்த்தீங்கன்னா இப்போ சீசன் டைம் கிடையாது, இப்போ போனோன்னா அங்கே ரோஸோ மற்ற ஃப்ளவர்ஸோ நிறையா இருக்காது. ஸோ அதனால தான் நாங்கள் அங்கே போகல.
ராக் கார்டனும் முன்னாடி எங்களுக்கு சீசன் டைம் கிடையாது, தண்ணிலாம் இருக்காதுன்னு தெரிஞ்சிருந்தா வந்திருக்க மாட்டோம். பட் வந்ததுக்கு ரியாலிட்டி என்னன்னு புரிஞ்சாச்சு. இந்த மே மாதம் ஜூன் மாதம் சம்மர் டைம்லலாம் வந்தால் இப்படி தான் கண்டிஷன். ரெய்னி டைம் வின்டர் டைம்லலாம் வரணும், அப்போலாம் வந்து சூப்பராக இருக்கிற ஸ்பாட் போல் இது. இப்போ அடுத்து நம்ம சண்டிகரில் இருக்கக்கூடிய ஒரு லேக்குக்கு போகிறோம், சுக்னா லேக். அகெயின் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு மேஜரான ஸ்பாட்டு சண்டிகரில். சண்டிகரில் இருக்கக்கூடிய சண்டிகர் சிட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு லேக்கு. அந்த லேக் பார்த்தீங்கன்னா ராக் கார்டன்லேருந்து ஜஸ்ட் ஒரு 500 meters தான், வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், அதனால தான் நடந்து போய்கிட்டு இருக்கோம். டைம் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 4 மணிக்கிட்ட ஆகிடுச்சிங்க, ஆனாலும் கூட வெயில் வந்து தாழவே கிடையாது. இங்கே ஒரு 7 மணி வரைக்குமே நல்ல வெளிச்சம் இருக்கும். சண்டிகர் பேர்டு பார்க் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு பாருங்க, அதுக்கு வழி வந்து இதுதான், உள்ளே போகிற வழி. நம்ம அங்கே போல ரோடே சும்மா சூப்பராக இருக்குது. டாட்டா நேராக போம். தலைவனுக்கு இந்த கிளைமேட்லாம் சர்வசாதாரணம், நமக்கு தான் தன்னால் அவிஞ்சிக்கிட்டு கிடக்குது உள்ளேருந்து மேலே வரைக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சுக்னா லேக் ஆப்போசிட்டில் ஒட்டகம் ரைடு கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ நமக்கு அந்த லேக்கு கிட்டே வந்துட்டோம், லேக் என்ட்ரன்ஸ் வந்துட்டோம், உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. அது என்னமோ எல்லா இடத்துலையும் சிட்கோ சிட்கோன்னு பார்க்குறேன், சிஐடி சிஓ சண்டிகர் டூரிசம் கார்பரேஷன் ஏதோ போல். ஸோ இந்த இதுலேயே பார்த்திங்கன்னா இந்த லேக்லேயே உங்களுக்கு ஷாப்பிங், ஆர்கேடு, போட்டிங்கு, அதுக்கான டிக்கெட் கவுண்ட்ரு, அம்யூஸ்மெண்ட் பார்க்கு, ஜூஸ் கியோஸ்க்கு, ஐஸ்கிரீம் பார்லர்னு எப்பா எக்கச்சக்கமாக இருக்கு. சண்டிகருடைய ஃபேமஸ் சுக்னா லேக் வந்திருக்கோங்க. இங்கேயே பார்த்திங்கன்னா தண்ணி லெவல் கம்மியாக தான் இருக்குது, முதல்ல இருந்த அளவுக்கு இல்லைங்கிறது இதோ இந்த பாறையை வச்சே தெரியுது. கீழே இருக்குது பாருங்கள், இந்த பாறை இது அளவுக்கு தண்ணி இருந்திருக்கு முதல்ல, பட் இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. நிறையா போட்ஸ்லாம் அலோவ் பண்ணுறது இல்லை, இதோ இந்த பெடலிங் போட்ஸ்லாம் அலோவ்டே கிடையாது போல், யாரும் பண்ணுறதே இல்லை. அதை தவிர இந்த மாதிரி க்ரூஸ், ஷிகாரா க்ரூசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது மாதிரி தான் வந்து அலோவ் பண்ணுறாங்க. அதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா பர் பர்சன் 350 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. பெடல் போட்லாம் இருக்குதாங்க, இப்போ தான் விசாரித்தோம், இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. நாங்கள் ரைடு போல், ஜஸ்ட் சார்ஜஸ் மட்டும் பாருங்கள், 2 seater வந்து 250, 4 seater இருந்தால் 500. அண்ட் அப்படியே இங்கே ஒரு குட்டி அம்யூஸ்மெண்ட் பார்க்குங்க, சின்ன சின்ன ரைட்ஸு, மோஸ்ட்லி எல்லாமே கிட்ஸ் ரைடாக தான் இருக்குது, அதுக்கான ஃபேர்ஸும் போட்டிருக்காங்க. இது என்ன இந்த போட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே சுக்னா லேக்கில் சண்டிகர் டூரிசம் தான் மேனேஜ் பண்ணுறாங்க. சுக்னா லேக் மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி நம்ம போன ராக் இது இருக்குல்ல, ராக் கார்டன், அங்கேயும் பார்த்தீங்கன்னா சண்டிகர் டூரிசம் தான் மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உள்ளேயே ஒரு சின்ன கூல்ட்ரிங்க் வாங்கினாலும் சரி, நம்ம பே பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், சண்டிகர் டூரிசமுக்கு தான் அந்த அமௌண்ட்டு போகுது. இங்கே ஆரம்பிக்கிற போட்டிங் அப்படியே போய் அங்கே ஒரு சுற்று சுற்றிட்டு ரிட்டர்ன் வந்துடும், 1/2 hour தான் அந்த ரைடு. ஆனால் இது ஒரு பெரிய லேக்கு தாங்க, சண்டிகர்லேயே இருக்கிற பெரிய லேக்காக இது. சுற்றளவு செம்ம சூப்பராக இருக்குல்ல, நடுவில் ஒரு ஐலாண்ட்லாம் இருக்குது. சண்டிகர் வரத்துக்கு முன்னாடி சண்டிகரை பற்றி படித்தப்போ சண்டிகரை வந்து சிட்டி ஆஃப் பியூட்டி அப்படின்னு சொல்கிறாங்க, அதோட நிக்னேமா சண்டிகரோட நிக்னேம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு பியூட்டிஃபுல்லாக தாங்க இருக்குது, நாங்கள் தங்கியிருக்கிற ஏரியா தவிர இது வரைக்கும் இன்றைக்கி ஃபுல்லாக நாங்கள் பார்த்த ஏரியா எல்லாமே அவ்வளோ நீட் அண்ட் சூப்பராக வச்சுருக்காங்க. ரோட்ஸாக இருக்கட்டும், அதை சுற்றி இருக்கிற ஏரியா இருக்கட்டும், ஏரியாலாம் எல்லாம் நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது, நல்லாவே மெயின்டைன் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த சிட்டி ஆஃப் பியூட்டிங்கிற பேர் வந்து சூப்பராகவே பொருந்தது. அதோட இன்னொன்று நான் படித்தேன், ஹிமாலயாஸ் மலைத்தொடர்கள் வந்து நம்ம சண்டிகர்லேருந்தே பார்க்க ஆரம்பிக்கலான்னு சொன்னாங்க. நாங்கள் நைட்டில் வந்ததுனால எதுவுமே தெரியல, பட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லேக் வந்தோடனே பார்த்தோம். லேக்குக்கு அப்படியே பேக் சைடு பாருங்களேன், சூப்பராக தெரியுது, ஒரு ரேஞ்ச் ஆஃப் மவுண்டன்ஸ் தெரியுது. ஹிமாச்சல் பிரதேஷ் ஸ்டேட்டு அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது, அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஹிமாலயாஸ் மவுண்டன் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. நான் சொல்லியிருந்தேன்ல கல்கா, லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன், கல்கா போயிட்டோன்னா அங்கேருந்து ஷிம்லா போகிறது ஈஸின்னு. ஸோ அது எல்லாமே பார்த்திங்கன்னா அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. இங்கேருந்து பார்க்குறதுக்கு எல்லாம் சின்ன சின்ன மவுண்டன்ஸாக தான் தெரியும், பட் இன்னும் நம்ம கொஞ்சம் தள்ளி தூரம் போகணும். அங்கெல்லாம் போயிட்டோன்னா பெரிய பெரிய மவுண்டன்ஸ்லாம் ஹிமாலயாஸில் இருக்குது. சுக்னா லேக்கும் பார்த்திங்கன்னா இங்கே சண்டிகரில் ஒரு சூப்பரான ஈவினிங் லெஷர் ஸ்பாட் தாங்க. ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு நிறையா பேர் இங்கே வந்து அந்த ஈவினிங் டைம் பாஸ் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பர் பிளேஸாக இருக்குது. அப்படியே ஒரு வாக்வே மாதிரி அப்படியே ஏரியை ஒட்டி ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு பாத் போட்டிருக்காங்க. ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வரும்போது ராக் கார்டனுக்கு இந்த வழியில் தான் போனோம்.
எவ்வளோ நீட்டாக இருக்குது பார்த்தீங்களா, ரோடு நல்லா க்ளீனாக இருக்குது, குப்பை பெருசாக எதுவும் கிடையாது, டிராஃபிக் கிடையாது, ரெண்டு சைடும் ஃபுல்லாக மரங்கள் தான், நீட்டாக அழகாக இருக்குல்ல. இந்த இடம் இன்னும் சூப்பராக இருக்குது, நல்லா பீஸ்ஃபுல்லாக அப்படியே லேக்கை பார்த்த மாதிரியே உட்கார்றதுக்கு பார்த்திங்கன்னா சீட் அவுட்ஸ்லாம் போட்டு வச்சுருக்காங்க, பார்க் மாதிரி அழகாக இருக்குது, கப்புள்ஸ்க்கெலாம் நைஸ் பிளேஸுங்க. நம்ம நிலமை சிங்கிளாக தான் உட்காந்தாகணும். சண்டிகரில் ஒன் டே எக்ஸ்ப்ளோரிங் அவ்வளோதாங்க, அப்படியே கிளம்பி நாங்கள் ரூமுக்கு போகலான் தான் இருக்கோம். ஏன்னா அங்கே போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே கொஞ்சம் எடிட்டிங் வேலைலாம் இருக்குது, அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு ரெஸ்ட் தூக்கம் தான். ஏன்னா இன்னைக்கு காலையில் ஏர்லி மார்னிங் வந்தோம், அதுக்கப்புறம் ஒரு 3-4 hours தான் தூங்கியிருப்போம். அதுக்கப்புறம் டக்குன்னு நாங்கள் வெளில கிளம்பி எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். அட்லீஸ்ட் சண்டிகர் வந்ததுக்கு ஒரு ரெண்டு பிளேஸ் ஆச்சு பார்க்கணுங்கிறத எங்களுக்கு இருந்துச்சு. ரெண்டு பிளேஸ் சூப்பராக பார்த்தாச்சு. என்ன நம்ம வந்த சீசன் தவறான சீசன், நீங்கள் சண்டிகருக்கு வர மாதிரி பிளான் பண்ணிங்கன்னா வின்டர் சீசனில் வாங்க, இல்லாட்டி அந்த ஒரு மாதிரி ஒரு மிட் மான்சூன் சீசனில் வாங்க, அப்போ தான் ஃபுல்லாக என்ஜாய் பண்ண முடியும். இந்த மாதிரி சம்மரில் வந்தால் போகிற இடம்லாம் ட்ரையாக தான் இருக்கும். இது டூரிஸ்ட் பிளேசஸ் அப்படின்னு பார்க்கும்போது சண்டிகரில் வந்து ரொம்ப ஜாஸ்திலாம் கிடையாது, மொத்தமாகவே ஒரு 3-4 பிளேசஸ் தான் இருக்கும். நல்ல பிளேஸ்னு பார்த்தா 3-4 பிளேசஸ் தான் இருக்கும். அதில் ரெண்டு நம்ம பார்த்துருக்கோம், ராக் கார்டன் ஒன்று, இன்னொன்று வந்து சுக்னா லேக்கு, மூணாவது ரோஸ் கார்டன். அந்த ரோஸ் கார்டன் பற்றி சொல்லியிருந்தேன். அதுக்கும் பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளவர் சீசன் அப்போ வந்திங்கன்னா சூப்பராக இருக்கும், ரோஸ் ஷோலாம் நடக்கும் அங்கே, ரோஸ் ஃப்ளவர்ஸ் அவ்வளோ இருக்கும் அங்கே. அந்த ஷோ டைம்லாம் நடக்கும்போது நீங்கள் வந்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சூப்பரான ஒரு கோயில் இருக்குது, மாதா வைஷ்ணவ் கோயில் ஏதோ ஒன்று இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து பஞ்ச்குலா அப்படிங்கிற இடத்துல இருக்குது. பஞ்ச்குலா வந்து ஹரியானாவில் இருக்கிற ஒரு சிட்டி, ரொம்ப கிட்ட தான், சண்டிகர்லேருந்து ரொம்ப கிட்ட தான். ஸோ அந்த கோயிலும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஃபேமஸான கோயில். இப்போ பஞ்ச்குலா பற்றி நான் சொன்னேன்ல, ஸோ அதோட லிங்க் பண்ணி ஒரு விஷயம் இருக்குது. சண்டிகர், மொஹாலி, பஞ்ச்குலா இந்த மூணு பிளேஸுமே வந்து ட்ரை சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த மூணு சிட்டிஸும் பக்கத்து பக்கத்துலேயே தான் லொக்கேட் ஆகிருக்கு. சண்டிகர் வந்து மிடில் இருக்குது, ஒரு யூனியன் டெரிட்டரியா மிடில் இருக்குது. இந்த பக்கம் வந்து பஞ்சாபில் இருக்கக்கூடிய மொஹாலி, அந்த பக்கம் வந்து ஹரியானாவில் இருக்கக்கூடிய பஞ்ச்குலா. ஸோ இது மூணுமே வந்து ஒரே லைன்லேயே கிட்ட கிட்ட இருக்கிறதுனால ட்ரை சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ரிட்டர்ன் நாங்கள் போகும்போது பஸ் கிடச்சிருக்குங்க, சண்டிகர் டிரான்ஸ்போர்ட் அண்டர் டேக்கிங் CTU, அவங்களுடைய ஏசி பஸ் இது. பாருங்க பஸ் டிக்கெட்லாம் ஏதோ பெரிய பில்லு மாதிரி ரிசிப்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. சண்டிகரோடைய எல்லா பஸ் டிரான்ஸ்போர்ட்டையும் நாங்கள் ஒரே ரூட்டில் ட்ரைவ் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்த பஸ் பார்த்திங்கன்னா டைரக்ட் ரயில்வே ஸ்டேஷன் போகிறதில்லை, நடுவில் வேறு ஒரு ஸ்டாப்பு, அதுக்கப்புறம் இப்போ மாறி போய்கிட்டு இருக்கோம். லேலாண்டுடைய எலக்ட்ரிக் பஸ் இது. இப்போ நம்ம இருக்கிறது பார்த்திங்கன்னா ISBTங்க, செக்டார் நம்பர் 17 இது. இங்கேருந்து திருப்பி இன்னொரு பஸ் ஏறணும், மாறி 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 போயிட்டே இருக்கும். ஹரியானா டிரான்ஸ்போர்ட்டுங்க, ஹரியானா ரோட்வேஸ் செப்பரேட், அது அவங்களோட பஸ்ஸு. கேபிட்டல் மட்டும்தான் பஞ்சாப்க்கும் ஹரியானாக்கும்னு நினைக்கிறேன், மற்றபடி எல்லாமே சண்டிகருக்குன்னு தனித்தனியாக இருக்குது. ஏன்னா அது வந்து யூனியன் டெரிட்டரி கணக்கில் வர்றதுனால தனியாக ரோட்வேஸு, தனியாக வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு, எல்லாமே தனித்தனியாக தான் இருக்குது. அண்ட் லாஸ்டில் நான் ஏசி பஸ்ஸும் ட்ரைவ் பண்ணியாச்சு, CTU பஸ்ஸு, டாட்டா மார்க்கோ போலோ லோ ஃப்ளோர் பஸ்ஸு, கேபின் ரைடே பண்ணிகிட்ருக்கோம். பாருங்களேன் டைம் வந்து 6:30 ஆகுது, இன்னும் இருட்டவே ஆரம்பிக்கல. மிச்ச இடத்துலயே விலாகை முடிச்சாச்சு, சன்செட் சூப்பராக இருக்குல்ல, டைம் தாங்க ஆச்சரியமாக இருக்கும். நான் ஆன் பண்ணி காட்டுறேன், 6:36ங்க, வெளிச்சத்தை பாருங்க அப்படியே இருக்கு. ஓகே அப்படிதான், இதுக்கப்புறம் வந்து அப்படியே நடந்து நம்ம ரூமுக்கு போக வேண்டியதான். குட் மார்னிங் ஐஸ், டைம் டு லீவ் சண்டிகர், கிளம்புறோம். இன்னைக்கு சண்டிகர்லேருந்து கிளம்பி வேற ஒரு பிளேஸ் போகிறோம். நேற்று சண்டிகரில் ஒரு நாள் இருந்ததில் நிச்சயமாக ஒரு ரெண்டு பிளேஸ் பார்த்துடணும்னு நினச்சோம், அதை நாங்கள் பார்த்தாச்சு, உங்களுக்கு வர்ச்சுவலாகவும் காமிச்சாச்சு. ஒரு விஷயம் நான் சொல்லியிருந்தேன், ரூம் போயிட்டு இந்த சண்டிகர் சிட்டியோடைய டிசைன் பற்றி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை பற்றியும்
நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கிற ரூம் பற்றியும் நான் சொல்கிறேன். எந்த ரூம்னு நான் சொல்ல மாட்டேன், லைக் என்ன நேமுன்னு சொல்ல மாட்டேன், பட் எப்படி எங்களுக்கு ரூம் கிடச்சிது நேற்று அப்படிங்கிறத பற்றி நான் சொல்கிறேன். நேற்று வந்து ஒரு 4 மணிக்கு நாங்கள் வந்து நம்ம சந்திக்க ரயில்வே ஸ்டேஷன், அதுக்கப்புறம் பக்கத்தில் தாரியாங்கிற ஏரியாவுக்கு வந்தோம். இந்த ஏரியா ஃபுல்லாகவே ஹோட்டல்ஸ் தாங்க, பட்ஜெட் ஹோட்டல்ஸ்லேருந்து லக்ஸரி ஹோட்டல்ஸ் வரைக்கும் எல்லாமே இங்கே இருக்குது. நாங்கள் எதுவுமே புக் பண்ணலை, பட் ரிவ்யூஸ்லாம் பார்த்துட்டு தான் வந்தேன் எது கொஞ்சம் பெஸ்ட்டுன்னு. ஸோ ஒரு 2-3 ஹோட்டல் விசாரித்து பார்த்தோம். ஏசியாக இருந்தால் 1400 வரைக்கும் சொன்னாங்க, நான் ஏசியாக இருந்தால் 700-800 சொன்னாங்க. ஸோ நாங்கள் ஏசி தான் ப்ரிஃபர் பண்ணோம் அடிக்கிற வெயிலுக்கு. ஸோ 1400 சொன்னாங்க இப்போ நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்க ஹோட்டலுக்கு. ஒரு நல்ல ஹோட்டலாக தான் இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது, ஒரு ஆவரேஜான ஹோட்டல் தான், பட் அது 1400 அதிகமாக தெரிஞ்சிச்சு. ஸோ அதனால தான் பேசி எப்படியோ 1100 வரைக்கும் குறைச்சிட்டோம். ஸோ 1100 ரூம் எப்படி இருக்குங்கிறத பார்த்துடலாம். ஒரு லார்ஜ் பெட்டு கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏசி கூலிங்லாம் நல்லாவே இருந்துச்சு, அது ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது. பட் ரூம்லாம் பார்க்க கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்கும், ரொம்ப சூப்பராகலாம் இல்லை. டிவி ஒர்க் ஆச்சு, அண்டு ரெஸ்ட் ரூம் பார்த்திங்கன்னா ஓகேவாக இருந்துச்சு, அவ்வளோதான். ஹீட்டர் ஃபெசிலிட்டி இருந்துச்சு, ஸோ எனி டைம் ஹாட் வாட்டர். ஸோ இப்படி ஓகேஷான ரூம்க்கே 1000 வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாகிடுச்சு. மோஸ்ட்டாக இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏசி ரூம்னு ப்ரிஃபர் பண்ணால் தான் ஓரளவுக்காச்சு டீசெண்டாக கிடைக்குது. நீங்கள் இன்னும் நல்லா சூப்பரான ரூம்ஸ் வேணும்னா ஒரு 1500 மேலே ப்ரிஃபர் பண்ணால் இங்கே கிடைக்கும். ஸ்டேஷன் பக்கத்தில் ஜஸ்ட் ஒரு 500 meters தான் உங்களுக்கு, அதுதான் பெரிய அட்வான்டேஜ். அந்த தாரியாங்கிற இடம் பார்த்தீங்கன்னா ஸ்டேஷன்லேருந்து ஜஸ்ட் 500 meters ஏரியாவில் இருக்குது, அவ்வளோதான். அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா சண்டிகருடைய சிட்டி பிளான், இந்த ஸ்டேஷன் கிட்ட இருக்கிற ஏரியாவை தாண்டி நீங்கள் சண்டிகரில் சிட்டிக்குள்ளே போனீங்கன்னா, நான் இங்கே சைடில் மேப் போடுறேன், பாக்ஸ் பாக்ஸாக இருக்கும், ஒரு வெல் பிளான்டு சிட்டியாக இருக்கும். ரோட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஸ்கொயர் டைப்லேயே வந்து அமைச்சிருக்காங்க, செக்டார் செக்டாராக பிரிச்சிருக்காங்க. செக்டார் 1, 2, 3லேருந்து 43 வரைக்கும் செக்டார்ஸ் இருக்குது. சண்டிகர் சிட்டி ஃபுல் சிட்டியே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப நீட்டாக இருந்துச்சு நேற்று, அந்த சிட்டி வழியாக போயிருந்தோம், சிட்டி உள் சைடு வழியாக போயிருந்தோம். ரொம்ப நீட்டான ரோட்ஸு, நல்லா ப்ரீ பிளான்டாக எல்லாமே சூப்பராக நல்லா பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஆஸ் அ சிட்டி நம்ம பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் தான் தெரிஞ்சுது எனக்கு சிட்டி ஆஃப் பியூட்டின்னு சண்டிகருக்கு ஏன் பேர் வந்துச்சுன்னு. அவ்வளோ நீட்டாக பார்த்துக்கிறாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த சண்டிகர் சிட்டி. சண்டிகர் டூரிசம்னு எடுத்துக்கிட்டால் மொத்தமே பார்த்திங்கன்னா இதெல்லாம் தான் போல். ஒரு 6 பிளேஸ் தான் மெயினாகவே போட்டிருக்கு, அதில் ஒரு 2 பிளேஸ் நம்ம நேற்று பார்த்துட்டோம், சுக்னா லேக்கும் ராக் கார்டனும் பார்த்துட்டோம். இன்னொன்று வந்து ஏதோ கேபிட்டல் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு. செக்டார் 17 பிளாஸா, அந்த செக்டார் 17 வந்து ஒரு மார்க்கெட் ஏரியா மாதிரி இருக்கும், ஸோ அதுதான் செக்டார் 17 பிளாஸா. ரோஸ் கார்டன் பற்றி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ அது வந்து சீசன் டைமில் வந்தீங்கன்னா அது இப்படி தான் இருக்கும், ரோசஸ் ஃபுல்லாக ஃப்ளவர் ஷோ மாதிரி இருக்கும். அண்ட் இது வந்து சண்டிகர் ரோட்ஸு, கண்டிப்பாக நான் அதையும் காமிச்சிருந்தேன், சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஸ்ப்ரிங் டைம்லலாம் இப்படி இருக்கும் போல். அண்ட் இதுதான் நாங்கள் தங்கியிருந்த ரூமுடைய ரிசப்ஷன் ஏரியா, ஸோ அங்கே தான் பார்த்திங்கன்னா அதெல்லாம் போட்டிருந்தாங்க. சண்டிகர் பற்றி, அப்புறம் சண்டிகர் பக்கத்தில் இருக்கக்கூடிய பிளேசஸ், அம்ரித்சரு, ஷிம்லா, ஷிம்லாலாம் இங்கேருந்து ரொம்ப கிட்ட தான், ஜஸ்ட் நீங்கள் ஒரு கார் அரேஞ்ச் பண்ணியே போகலாம். ஷிம்லா, மணாலி, தரம்ஷாலா, தல்ஹௌசி, ஷிம்லா மணாலி நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம், இன்னும் இங்கெல்லாம் போனதில்லை, அது என்றைக்காச்சும் ஒரு நாள் பிளான் பண்ணும். இதுதான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த இடம், கொஞ்சம் பார்க்க அப்படி இப்படி தான் இருக்கும், ஆனால் ரொம்ப ஒரு பிஸியான ஏரியா. உங்களுக்கு ஃபுட் ஸ்பாட்ஸு, ரெஸ்டாரண்ட்டு, கடைங்கன்னு நல்லா ஹாப்பனிங்கான ஒரு பிளேஸாக தான் இருக்கும், பிஸியான ஒரு பிளேஸாக தான் இருக்கும். இப்போ நாங்கள் ஏர்லி மார்னிங் கிளம்புறதுனால கொஞ்சம் அமைதியாக இருக்குது பார்க்க. சண்டிகர் ரயில்வே ஸ்டேஷனில் நம்ம இந்த வ்ளாகை என் பண்ணிக்கிறோம். சண்டிகரை பொறுத்த வரைக்கும் ஒரு மேஜரான சிட்டி, ஒரு சூப்பரான சிட்டி, ஒரு சூப்பரான யூனியன் டெரிட்டரி இந்தியாவில் அப்படின்னு சொல்லலாம். பட் அந்த டூரிசமை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மேஜர்லாம் கிடையாதுங்க. நீங்கள் வந்து இதை வந்து ஒரு பாஸ் த்ரூ இடமாக வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் வந்து லடாக்கு, லேலாம் போகிறீங்கன்னா, இல்லை ஷிம்லா மணாலிலாம் போகிறீங்கன்னா, இங்கே ஒரு 1 day ஸ்பெண்ட் பண்ணி இங்கே இருக்கிற பிளேசஸை நீங்கள் விசிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஹில்ஸ் கிளைம் பண்ணி அங்கே இருக்கிற பிளேசஸ்லாம் விசிட் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு ஸ்பாட்டாக நீங்கள் சண்டிகரை வச்சுக்கலாம். மற்றபடி வந்து சவுத்தில் நம்ம வந்து அவ்வளோ தூரத்துலேருந்து சண்டிகர் மட்டும் பிளான் பண்ணி வந்தால் அது கரெக்டாக இருக்காது, என்னடா இதுக்கு பிளான் பண்ணி ரொம்ப வந்துட்டோமே அப்படின்னு இருக்கும். மற்றபடி இன்னொன்று வந்து நீங்கள் இது சீசன் ஞாபகம் வச்சுட்டு சண்டிகர் வரணும். நீங்கள் வந்து மான்சூன் சீசன், வின்டர் சீசனில் வந்தீங்கன்னா சண்டிகர் அட் இட்ஸ் பெஸ்ட் அப்படி நீங்கள் பார்க்கலாம், பெஸ்ட் சீசன் டு விசிட்டாக சொல்லலாம். இந்த சம்மர் சீசனில் வந்தீங்கன்னா கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக தான் இருக்கும், நேற்று நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி தான், அந்த ஒரு சில பிளேசஸ் தண்ணி இல்லாமல் இருக்கும், அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம், ஃப்ளவர் ஷோஸ்லாம் எதுவும் இல்லாமல் இருக்கும் சம்மரில். அது வின்டரில் வந்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டாக சூப்பராக இருக்கும். அண்ட் கிளைமேட்டும் வின்டரில் வந்தீங்கன்னா
செம்ம சில்லுன்னு சூப்பராக இருக்கும். அண்ட் இதோட இங்கேருந்து கிளம்பி நாங்கள் வேறு ஒரு பிளேஸ்க்கு போகிறோம். ஸோ அதை வந்து நம்ம அடுத்த விலாகில் பார்க்கலாம். இங்கேருந்து தான் கிளம்புறோம். ஸோ ட்ரெயின் ஜேர்னியாக தான் அது இருக்க போது உங்களுக்கு தெரியும். அண்ட் இந்த சந்திகர் ஒன் டே விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறேன். டாடா.